அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். உலக பொதுமறை மற்றும் பல மெய்ஞான நூல்களை இவ்வுலகுக்கு வழங்கிய திருவள்ளுவர் சம்பவாமூர்த்தி மாமுனிவர் அருளிய திருக்குறளில் இருந்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களின் கேள்விக்கு பதிலளிக்கிறார் ஞானாசிரியர் பாவண்ணா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள். திருக்குறள் மட்டுமல்லாது ஞான வெட்டியான், நவரத்தின சிந்தாமணி, சிந்தாமணி சூத்திரம், பஞ்சரத்தினம், கற்பம், குறுநூல், பாதசூத்திரம், முப்பு, முப்பு சூத்திரம், நாதாந்த சாரம் ஆகிய 10 நூல்களும் திருவள்ளுவர் இயற்றியதாக சித்தர் நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. அதாவது திருக்குறள் மட்டுமல்லாது மேலும் பல நூல்கள் திருவள்ளுவர் பெயராலே அமைந்துள்ளன. திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரும் சித்தர் நூல்களில் இடம்பெற்றுள்ள திருவள்ளுவரும் ஒருவரா அல்லது இருவரா என்று நான் நீண்ட காலமாக ஆய்வு செய்தேன். நான் இருவரும் ஒருவரே என்பதை தெளிவாக கண்டேன். திருவள்ளுவர் பிறந்தது கரூர். அவருடைய இயற்பெயர் சாம்புவமூர்த்தி. அவருடைய தந்தையார் பெயர் சாம்ப சதாசிவன். அவர் அகத்திய முனிவரின் சீடர். இறுதியாக அவர் தனுஷ்கோடியில் சமாதி அடைந்தார் என்ற உண்மைகளையெல்லாம் நான் வான்புகழ் வள்ளுவர் வாழ்க்கை வரலாறு என்ற நூலிலே விளக்கியுள்ளேன். அது வானதி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இப்போது உங்களுடைய கேள்விகளை திருவள்ளுவர் பற்றியும் ஞானவெட்டியான் முதலான நூல்களில் இருந்தும் உங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை நீங்கள் இப்போது என்னிடம் கேட்கலாம். நான் பதில் கூறுகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நாகர்கோவில் மாவட்டம் திருநாயனார் குறிச்சியை சொல்றீங்க. ஆமா, திருவள்ளுவருடைய சமாதி என்று சொல்றாங்க. அது சுத்த கட்டுக்கதை. அது அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எப்படி சொல்லுகிறேன் என்றால், அங்கே இருக்கும் சமாதி வந்து அது ஏதோ ஒரு சமாதி, எந்த சித்தருடைய சமாதி என்று தெரியாது. ஏனென்றால் ஞான வெட்டியானில திருவள்ளுவர் தாம் சஞ்சரித்த ஊர்களுடைய பெயர்களெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படி சொல் என்னென்ன ஊருக்கு போனேன், அகத்தியருடைய கட்டளைப்படி ஊர் ஊராக நான் போனேன், இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு ஒவ்வொரு ஊராக சொல்லிக்கிட்டே வர்ற பொழுது திருச்சிக்கு அந்தாண்டு அவர் போகலை. திருச்சி, ஸ்ரீரங்கம் அதெல்லாம் தான் போயிருக்காரே தவிர, இன்னும் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி எல்லாம் தாண்டி அவர் போனதுக்கு அதன ஆதாரமே கிடையாது. ஆகவே அவர் அங்கே இருந்தார் என்பதற்கு, அங்கே சமாதி அடைந்தார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இந்த மயிலாப்பூருக்காவது போயிருக்கார், அங்கே அவர் போகவே இல்லை. அதனால் அது வந்து சும்மா அந்த திருநாயனாருங்கிற குறிச்சிங்கிறது, திருநாயனார் என்ற வார்த்தையை வச்சு திருவள்ளுவர் நாயனார்னு ஏதாவது அவர்களாக கற்பனையாக உருவாக்கி கொண்டதாக இருக்குமே தவிர, திருவள்ளுவருக்கும் அந்த திருநாயனார் குறிச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். இறைவனை பற்றி திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? திருவள்ளுவர் சொல்றாரு, உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் உண்டனவும் வேறு செய்து அங்கங்கள் வேறுள்ளதாய் ஆகமங்கள் உற்பவித்தார் பங்கமதாய் வேறு செய்யும் பாதகரே அங்கும் இங்கும் எங்கெங்குமாய் நிறைந்த ஈசன் ஒன்று என்று அறிகிறீரே என்று சொல்கிறார். ஏக இறைவன் என்பதை பற்றித்தான் ஞான வெட்டியான் 616 பாடலிலே மிக தெளிவாக அவர் பாடியிருக்கிறார். அவர் பல தெய்வ வழிபாடெல்லாம் உடையவர் அல்ல. இறைவன் இங்கேதான் இருக்கிறான் என்பதை நாதாந்த சாரம் 74 பாடலில் சொல்கிறார். உச்சிக்கு கீழ்மேலாகி உரு அரு உபயமாகி நச்சிவ ஞானமூர்த்தி நாதாந்த ஜோதி மூலம் பச்சையாய் பவழமுத்தாய் பளிங்கொளி வர்ணமாகி உச்சிக்கு கீழ்மேலாய் நின்ற உண்மையை உணர்வார் ஆண்டே என்று சொல்லுகிறார். இறைவன் இங்கேதான் இருக்கிறான், உயிராக இருக்கிறான் என்பதையும் திருவள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார்.
இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். ஆ சொல்லுங்க. ஆ வணக்கம்யா. ஆ வணக்கம். திருவள்ளுவர் பெருமான் முத்தியின் அடையாளம் என்னன்னு கூறியிருக்காங்களா? முத்தியின் அடையாளம் சொல்லியிருக்காரு பாருங்க. மூலமாம் உச்சிதன்னை மூடியை திறந்து பாரே, மூடியை திறந்து பார்க்கில் முப்பொருள் உதயமாகும், மூடியை திறந்து பார்க்கில் முச்சுடர் உதயமாகும், மூடியை திறந்து பார்க்கில் முப்பதம் உதயமாகும், மூடியை திறந்து பார்க்கில் மூன்றில் முப்பாழதாமே. அதாவது உச்சிக்குழி ஞான தபத்தினாலே நீ முத்தி என்ற நிலையை அடைந்தால் உச்சிக்குழி திறந்து கொள்ளும் என்று மிக தெளிவாக திருவள்ளுவர் இந்த நாதாந்த சாரம் என்ற நூலிலே விளக்கியிருக்கிறார். இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். சார் நேர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புதுவை முரட்டாண்டி தியான கூட குழுவினர் சார்பாக ஆஸ்திரியா வியன்னாவில் இருந்து சசிகரன் மணிவாசகர். நன்றி, வணக்கம் நேர்களே.